நடிகர் அஜித் ரசிகர்களுக்கு வணக்கம் நண்பா. வலிமை படத்துலேருந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து வெளியில் வந்திருக்கு. ஸோ என்னதான் இருந்தாலும் இப்போது வலிமை திரைப்படம் தள்ளி போயிருந்தாலும் ஸோ இப்போது நிறையா படங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ 8 படங்கள் கிட்டே பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ படம் ரிலீஸ் ஆகுது, வலிமை படத்தையும் 50% ஆக்கிபென்சில் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி எல்லா ரசிகர்களும் எதிர்பார்த்தாங்க. ஸோ என்னதாக இருந்தாலும் மிரோ நேர ஊரடங்கு அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பட்ஜெட் வந்து அடிவாகும் அப்படின்ற காரணத்தால் மட்டுமே தான் வலிமை திரைப்படத்தை தள்ளி போட்டாங்களே தவிர வேறு எதுக்கும் காரணம் இல்லை. ஸோ அதனால் இப்போ ஒரு அப்டேட் வந்து என்னன்றது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படம் எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு அதோடைய அதாவது நிலவரம் அதாவது பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குது பார்த்துட்டு அதாவது அடுத்த வாரம் அதாவது 13ஆம் தேதி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த படமெல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஸோ ஜனவரி அதாவது லாஸ்ட் வீக்குக்குள்ளே வந்து படம் ரிலீஸ் டேட்டு அனவுன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்களாம். ஸோ அதற்கான அஃபிஷியலான அப்டேட் வந்து கொடியூரில் போனி கபூர் அவர்களை அறிவிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியில் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு ஹாப்பியான நியூஸ் கேட்டவுடனே கண்டிப்பாக எனக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அதற்கான அறிவிப்பு கொடியூரில் வெளியாக போகுது.